சத்தத்துக்குரியவர் யார் என்று பார்த்தால் அந்த உருவம் வித்தியாசமாக தெரிகிறது. மண்டையில் ஒரு கொண்டை, கையிலே காயடிக்கும் கட்டை, இடுப்புல ஏகே பாட்டசிவன் துப்பாக்கி, இதெல்லாம் பார்த்தால் சந்தனக்கட்டை வீர பெண் குழந்தைய மயனா இருக்குமோ சந்தேகமா இருக்கு. வரட்டும் பார்க்கிறேன், சாரிப்போம். உன்னத கவி சிங்கம் உன்னத கவி சிங்கம் உன்னத கவி சிங்கம்
உங்கள் சரீரத்திலே மற்றற்ற மகிழ்வு எனக்கு சந்தோஷம். தாங்கள் திருவாய் மலர்ந்தருளி என்னை பற்றி விவரங்களை கேட்க வேண்டும். அதற்கு நான் தக்க முறையிலே தங்களிடத்திலே பதில் எடுத்துரைக்க வேண்டும். நீங்க கேட்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க கேளுங்க. நீங்க கேட்கின்ற அனைத்திற்கும் நான் பதில் சொல்வேன். எப்படியோ என் பேனை ஜோலியை முடிச்சுட்டேன். எப்ப சந்தோஷம் தானே? காலையில 1200 பணத்தை வச்சுட்டு மருந்து இல்லைன்னா ஆம்பளை தர தூக்கிட்டு நான் வாங்கிக்கிறேன். நல்லது. ஆமா, நான் உங்களை பத்தி கேட்கறோம்ல. தங்கள் பெயர் என்னவோ கேளுங்க. நீங்க கேளுங்க. அதைத்தான் ஒவ்வொன்றா கேட்கிறேன். ஒன்னொன்றா கேளுங்க. நீங்க உங்கள் பெயர் என்னவென்று கேட்டேன். கேளுங்க. உங்களுடைய பெயர் திருநாமம் அதான கேட்க. கேளுங்க. கேளுங்க. நானும் சொல்றேன். அப்படி நான் தெளிவா தானே பேசுறேன். தாங்கள் யார் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆசைப்படுங்க. நான் வேணா நான் சொன்னேன். கேட்கணும்ல நீங்க. ஆமா கேளுங்க. கேட்டா தானே சொல்ல முடியும் நான் யாருன்னு. அதைத்தான் கேட்டேன். கேளுங்க. அப்படி கேட்ட தெரியாது. மாப்பிள்ள சொன்னா நியாயமாட்டேன். ஆமா, உங்கள் பெயர் என்ன கேட்க சொன்ன? மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. சொல்ற விதையுமே சரியில்லை. நிறைய மரியாதை உண்மையாவே சும்மா ஏதோ வாய் சொல்லுக்காக இல்ல. தங்களுடைய கலையின் மீதும் இந்த கலைத்திறனின் மீதும் அதீதமான நம்பிக்கை, அது மரியாதை, அதெல்லாம் எனக்கு இருக்கு. அந்த மரியாதையோட எடுத்துக்கிறமா நடந்துக்கிற மாட்டேங்க நான். கேளுங்க. அதைத்தான் கேட்கறேன். உங்களுடைய பெயர் என்ன? நேரம் ஆயிடுச்சுல. ஆமா, பணி கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்குல்ல. அது வந்துட்டு ஆகுது. எல்லாரும் கோபமா வர இருப்பாங்கல்ல. ஆமா, கேளுங்க. அண்ணே, நான் சரியா தானே கேட்கறேன். பேரு என்ன? ரெண்டு அறிவு வெட்ட முட்டாப்பல. அப்படி போட அறிவு. சோத்தை திங்கிறியா இல்ல சோத்தை விட்டு வேலை திங்கிறியா? இந்த மாதிரி மரியாதையை பேசணும் அப்படின்னு உங்களை யாராவது ஒரு வார்த்தை கேட்டுட்டா எப்படி கேட்பா? நேரம் ஆகுதாடா முடப்பல. நீங்க யார் கேட்ப? வேண்டாம் முட்டாப்பல. நேரம் ஆகுது. அப்படி யாரு? அப்படி கேட்க மாட்டாங்க. நீங்க உங்களை கேட்க விட்டு நான் சும்மா இருந்துடணும். அதான் நீங்க தானே கேப்பியோ? அப்படி இல்ல, நீங்க தவற புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை யாரும் அப்படி சொல்லிட கூடாது. நேரம் ஆயிடுச்சு. அந்த பையன் கேட்க சொல்லுது, கேட்க மாட்டேங்கிறாரே. உங்களை யாரும் அப்படி பேசிட்டா என்னுடைய மனது தாங்குவாங்க. யாரும் பேச மாட்டாங்க. நான் இருக்கும்போது எப்படி பேசுவாங்க? அப்ப நீங்க தான் பேசுவீங்க. ஐயோ, யாரையும் பேச விட மாட்டேங்கிறேன். அவ்வளவு மரியாதை. உங்க மேல அவ்வளவு மரியாதை இருக்குல்ல. எனக்கு முதல்ல தெரியும் அவ்வளவு கௌரவமா பேசும்போதே. ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இறைவன் உடைத்ததிலே உன்னதமான பிறவி மனித பிறவி. கண்டிப்பா. ஏன் அறிவார்ந்தவன் என்ன இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் உங்க மேல அதீதமான மரியாதை இருக்கிறது காரணம்.
கல்வியை விட உன்னுடைய செல்வம் பெரிதாகிவிடும், அதனால நீ குடு நான் வாங்கிக்கிறேன், இப்படி குடு நான் மேல இருந்து வாங்கிக்கிறேன். அப்ப செல்வம் என்ன செய்யுமா? கல்வி இருக்கின்ற இடத்தை, ஞானம் இருக்கின்ற இடத்தை செல்வம் தானா தேடி வரும். அதனால உங்களுக்கு நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வத்தையும் எந்த செல்வத்தை? கல்வி செல்வத்தை இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு. மகாலட்சுமி கீழே சரஸ்வதி மேலேயும் ரெண்டு பேருமே கும்பையால் தானே காது இருக்குல்ல, இருக்கு காதை ஏன் கொடுத்தாரு கடவுள்? உண்மையாகவே உங்களை சந்திச்சதுல மிகுந்த மன மகிழ்வு. ரொம்ப சந்தோஷம். பாய் பேசுவதற்கு, காது கேட்பதற்கு, இறைவனுடைய திருநாமங்களை பேசுவதற்கு, இறைவனுடைய கேளுங்க இது அப்படி போகுதா?
ஹலோ தலைவா சொல்லுங்க தலைவா இருக்கே என்ன காது கேட்கும்னா இப்படி கேட்காதது யாருன்னு வாய்தான் பேசும் நான் பேசும்பொழுது உங்கள் காது கேட்கும் நீங்கள் பேசும்போது என் காது கேட்கும் சரி இப்ப யாரு கேட்கப்படுறது நான் தான் கேட்க போறேன் சரி கேளுங்க நான் யாரு கேட்க கேட்க முடியாது ஏன் நமக்கு காது கேட்காது ஏன் உங்க கால் செவிடா செவிடு கேட்காதா வாய் போயிட்டு நீ யாருக்கு பிறந்தீ இதுக்கு அதே பரவாயில்லையா என் குடும்பத்தை கேவலப்படுத்த வந்திருக்கல நியாயத்தரமா பேசுங்க சும்மா அர்த்தம் இல்லாம யாருக்கு பிறந்தா மட்டமா வேலா நான் எங்க அப்பனுக்கு போறேன் திரும்பல எங்க இத போய் எதுங்க இவ்வளவு கோபம் வச்சுருங்க அப்ப யாருக்கு பிறந்த கேட்டா ரொம்ப திமுறா ஒரு ஆணவத்தோட எங்க அப்படி தான் பிறந்தேன் வெளியும்போது வெளியில இருந்தாப்ல ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால்தான் அப்படிக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால்தான் தாய்கிற ஸ்தானம் அம்மாவுக்கு சபாஷ் அப்புறம் எப்படி நீங்க அப்பனுக்கு அம்மாவுக்கு பிறந்தீங்க நீங்க கேட்ட கேள்வி 100க்கு 100 இப்ப நான் சரியான பதில் சொல்லுங்க நான் எங்க அம்மா அப்பாவுக்கு பிறக்கல வேற நம்பிராஜன் ஒரு நாமிருதா பயிலுக்கான் நங்கமோனு ஒரு லூசு முண்டைக்கு நான் பிறந்தேன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் யாத்தால அப்பனேன் அதுக்கு முன்னாடி அவங்க எழுது முண்டைக்கு நாமிருதா பயில அவங்க ரெண்டு யாரு புருஷம் டாட்டி அப்படியா வேற ஆயிடுச்சு ஆமா அதனாலதான் புருஷம் டாட்டி கண்டுபிடிக்க முடியல குடிக்கல போட்டு தானே போயிருக்காங்க
போட்டு போயிருந்தா அப்படி விட்டு போனோம்னா பச்சை பாவம் பச்சை பிள்ளைல அப்படி தான் டப்புன்னு போட்டு போயிருந்தா அப்படின்னா அப்பா சொன்ன பிள்ளை நம்ம ரெண்டு பேரும் போட்டு போயிருந்தா அப்படின்னா அப்பா தப்பு பா நம்ம ரெண்டு பேருமே இங்க போட்டு போயிட்டோம்னாக்கப்புறம் அண்ணாவை பிள்ளைய போயிருந்தா அப்படின்னு கொண்டாந்து வளர்த்த பிள்ளை தான் இந்த பிள்ளை பெரிய பிள்ளையா வந்துருச்சுப்பா. பொம்பளை பிள்ளை தானே அது, நீங்க சின்ன பிள்ளையா இருந்தீ காட்டுக்குள்ள பாத்தீங்கல்ல? நிறைய பாத்திருக்கேன். அந்த மாதிரி என்ன பாத்தீங்க? பொம்பளை பிள்ளை வீதியில விளையாடும்ல? எங்க உங்க வீதியில விளையாடுது? குட்டி பிள்ளையா இருக்கும்போது எப்படி கண்டுபிடிச்சா கேட்டா? அந்த பிள்ளைய எட்டி பார்த்தேன், இப்படி மல்லாங்கா கொடுக்க எனக்கு தெரியும். நீங்க நிறைய பாத்தீங்கன்னு எனக்கு இல்ல. ஒரு காலகட்டத்துல அந்த அலைபேசியில கேட்ட உடனே தெரிச்ச உடனே அவ்வளவு இருக்கும் தெரியும். இல்லங்க, மல்லாக்கா கிடைச்சு எட்டி பார்த்தேன். சரி, பொம்பளை மல்லாக்க கிடந்ததுனால பொம்பளை பிள்ளையா கிடந்த ஆம்பளை பிள்ளை? ஐயா, அப்படி இல்ல தலைவர். எப்படிங்க நாடகத்துறையில அரியரன் மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் உண்டோ எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கு அப்புறம் ஒருத்தரால கட்டாயம் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு கலைஞர் நீங்க அப்படின்னு உங்களை போய் சொன்னேன். அது என்னவா உண்மைதான். நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? நீங்க இந்த வசனம் சொல்றதுக்கு முன்னாடி நான் தடை உண்ணது இப்ப தடவை. பாலிய வன்கொடுமைதான் நடக்குது தெரியுமா? அதுக்கெல்லாம் அடிபோல் நாளா இருப்பேன்னு நினைக்கிறேன். தங்கச்சிங்கிற மேடையில வந்து இருக்கிட்டு இப்படி இவ்வளவு அசிங்கமா சொல்றாய புத்தான். இதுக்கு மேல அவங்கள்ட்ட ஒரு நிமிஷம் போக மாட்டேன். அந்த மாதிரி குடும்பத்துல சும்மா என்னமோ நான் எவ்வளவு பெருமை அவங்க போய் சொல்றேன் பாரு. நீலாம் ஒரு மனுஷன் சத்தியமா ஒரே ஒரு தடவை விளையாடு. சத்தியம் வர இல்ல சத்தியம் போட்டி உனக்கு என்னடாடு ஓட்டே சரி உட்காரு. உட்கார் போட்டு வாசிக்கிறோம். என்னது எவன்ட சேலையோட தூக்கி மேல வச்சிருக்காங்க முட்டா பாரு. சேலை மேல வச்சோம்னாக்கா எப்படி போகும்? அறிவு இருந்தா அந்த வேலை செய்வானா? சேலை மேல வச்சானா எப்படி போக முடியும்? சொந்தக்காரன் ஒரே வாங்க.
ஓடாத கிரைண்டர் இது ஓடுது அது ஓடுதா இது கொலவி கிரைண்டர் அதுதானே என்ன அந்த கொலவிகள் மட்டும் சும்மா கிடந்து என்ன பண்றது நம்ம ரெண்டு பேருமே வண்டியில ஏத்த போறாங்க எனக்கு பேர சம்பளம் வாங்கி தெரியா இல்லையா உன்னைய போட்டு நான் வாங்கிக்கிறேன் என்னைய போட்டு நீ வாங்கிக்க ஆக மொத்தம் ரெண்டு பேரும் வண்டியில ஏற போறது உறுதி ஆகி போச்சு சாமி பாக்குறியா சாமி பிரம்மச்சாரியம்மா முடியோட இருக்காத மாட்டிக்கிறோம்னு சொன்ன ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு குலப்பண்பிலே சிறிதும் முறையில்லாத வந்தவரை அப்புறம் தீ பிடிக்காம குலப்பண்பிலே சிறிதும் முறையில்லாத வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோட வரவேற்றம் கொடுக்க முதல் நீங்களுடைய வாழ்த்து ரொம்ப சந்தோஷம் மூணு பேரும் சந்தோஷமா இருப்பாங்கிறார்ல என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் இல்ல அதுக்கு நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போயா அது பிரச்சனை இல்லையா சந்தோஷமா இருங்க அதைத்தான் குணமாட்டேன் சந்தோஷமா இருக்க நான் என்ன ஒண்ணு நினைக்கிறேன் பழைய துணிமணிகள்